வேலூர், ராணிப்பேட்டை உட்பட தமிழகத்தின் 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. பெரிதும் எதிர்பார்க்கப்படும் மதுரை சித்திரை திருவிழா தொடக்கம். தங்க சிம்மாசனத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளிய நிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது கொடியேற்றம். நாட்டை காப்பாற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவில் திமுக வெற்றி பெற வேண்டும் என கட்சியின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் பேச்சு. தேர்தலுக்கான பணிகளில் விரைந்து பணியாற்றுமாறு கட்சியினருக்கு அறிவுறுத்தல். ₹30,000 கோடி தொடர்பாக நிதியமைச்சர் பேசியதாக வெளியான ஆடியோவின் உண்மைத்தன்மையை ஆய்வு செய்ய வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஆடியோ விவகாரத்தில் குரல் மாதிரியை ஆய்வுக்கு வழங்க அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தயாரா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. தடயவியல் தணிக்கை செய்யக்கோரி பாஜக தலைவர்கள் குழு இன்று ஆளுநரை சந்திக்க உள்ளதாகவும் அறிக்கை. திருச்சியில் நாளை மாநாடு நடத்துகிறது ஓபிஎஸ் தரப்பு. அதிமுக தலைமை அலுவலகம் போன்று மேடை அமைப்பு. ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்தவரை அதிமுக வேட்பாளராக அங்கீகரிக்க கூடாது. காந்திநகர் தொகுதி தேர்தல் அதிகாரியிடம் கர்நாடக மாநில அதிமுக செயலாளர் மனு. சென்னை பெரம்பூரில் 5வது வாரமாக களை கட்டிய தெருவிழா. பாட்டு, நடனம் மற்றும் விளையாட்டுகளில் பங்கேற்று மக்கள் மகிழ்ச்சி. அட்சய திருதியை 2வது நாளாக இன்றும் கொண்டாட்டம். சென்னை உட்பட பல்வேறு நகரங்களில் நகைகள் வாங்க மக்களிடையே ஆர்வம். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே இருதரப்பு பிரச்சினையால் கோயில் விழாவுக்கு அனுமதி மறுப்பு. காவல்துறையை கண்டித்து ஒரு பிரிவினர் சாலை மறியல். வைகை அணை மீன்பிடிப்பை தனியாருக்கு தாரை வார்த்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவகாரம். அணையில் இறங்கி போராடிய மீனவர்கள் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. தமிழகத்தில் 19,000 செல்போன் எண்கள் முடக்கம். இணையதள குற்றங்களில் ஈடுபட்ட புகாரில் காவல்துறை நடவடிக்கை. சேலத்தில் சட்டவிரோதமாக அதிகாலை 5 மணிக்கே திறக்கப்பட்ட டாஸ்மாக் மதுபான கூடம். மது குடிப்போரை உள்ளே வைத்து பூட்டு போட்டு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் போராட்டம். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் சாமி தரிசனம். குருபெயர்ச்சி விழாவையொட்டி சிறப்பு வழிபாடு. பாகிஸ்தான் கிளர்ச்சியாளர் அம்ரித் பால் சிங்கை கைது செய்தது பஞ்சாப் காவல்துறை. வடகிழக்கு மாநிலமான அசாம் சிறையில் அடைக்க ஏற்பாடு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ஏரியில் மூழ்கி 2 சிறுவர்கள் உயிரிழப்பு. விடுமுறை காலத்தில் நீர்நிலைகளுக்கு குழந்தைகள் தனியாக செல்வதை தடுப்பது அவசியம். ஆஸ்திரேலியா மற்றும் நைஜீரியாவிலிருந்து
விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் டாஸ்மாக் கடையில் 5 லட்சம் ரூபாய் கொள்ளை. ஊழியர்களை தாக்கிவிட்டு பணத்தை பறித்துச் சென்ற குற்றவாளிகள். IPL தொடரில் இன்று இரவு நடைபெறும் போட்டியில் கொல்கத்தாவை சந்திக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். பிற்பகலில் தொடங்கும் போட்டியில் பெங்களூருவுடன் மோதுகிறது ராஜஸ்தான் ராயல்ஸ்.